ஃபுட் ஜெஃப்னா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற சமையல் கணவாய் குழம்பு. ஒரு கிலோ கணவாய் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வட்ட வட்டமா வெட்டி வச்சிருக்கிறேன். 10 to 12 சின்ன வெங்காயம் வட்ட வட்டமா வெட்டி வச்சிருக்கிறேன். சின்ன சின்னதா ஒரு தக்காளி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய் சின்ன நீள நீளமா பாதி பாதியா வெட்டி வச்சிருக்கிறேன். தேவையான அளவு கறிவேப்பிலை எடுத்திருக்கிறேன். இஞ்சி எடுத்திருக்கிறேன். 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிறேன். குட்டி குட்டியா அதே அளவுக்கு இஞ்சியும் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கிறேன். 500 மில்லி லிட்டர் அளவுக்கு தேங்காய்பால் எடுத்திருக்கிறேன். நான் 2 பாலும் ஒரு 1/2 பாலும் கலந்து வச்சிருக்கிறேன். இடிக்கிறதுக்கு மிளகும் சின்ன சீரகமும் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நாங்க மிளகும் சின்ன சீரகம் இடிச்சு போட போறோம். அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை வச்சு சட்டி சூடானதும் தாளிக்கிறதுக்கு நான் 2 to 3 மேசக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்ப இந்த நல்லெண்ணெய் கொதிச்சு வந்ததுக்கு பிறகு தாளிக்கிறதுக்கு 1/2 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் அல்லது சோம்பு, 1/4 தேக்கரண்டி வெந்தயம், 1/4 தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிக்கிறேன். இந்த தாளிதம் எல்லாம் நல்லா வெடிச்சு வரணும். தாளிதம் வெடிச்சு வந்ததுக்கு பிறகு கறிவேப்பிலையை சேர்த்துக்கொள்ளலாம். நான் முதலே ஒரு ரெசிபி ஒன்று போட்டிருக்கிறேன், கணவாய் கறி வந்து. அது வந்து சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செய்யக்கூடிய கணவாய் கறி, சிம்பிளான ரெசிபி, சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த கணவாய் கறியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போ கறிவேப்பிலையை சேர்த்தாச்சு. கறிவேப்பிலை இந்த தாளிதத்தோடு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா தாளிதம் கறிவேப்பிலையோட சேர்ந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமா வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கி ஓரளவு பொன்னிறமா வந்ததுக்கு பிறகு குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிற இஞ்சியையும் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிற இஞ்சியையும் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட நல்லா சேர்த்ததுக்கு பிறகு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை தாளிதம் இதெல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கிளறி நல்லா கலந்து வதக்கணும். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகணும். அதே நேரம் இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு பொன்னிறமா வதங்கி இருக்கணும் வெங்காயத்தோட சேர்ந்து. இப்ப இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா தாளிதத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாங்க இடிச்சு வச்சிருக்கிற மிளகு நச்சிரகம் இடிச்சு வச்சிருக்கிறோம். அந்த தூளை வந்து சேர்த்துக்கொள்ள போறோம். மிளகு நச்சிரகம் இடிச்ச தூள் வந்து இதுல சேர்த்துக்கொள்ள போறோம். நாங்க மிக்சில அரைச்சு போறதை விட உரல்ல இடிச்சு போட்டா அதனோட வாசனை நல்லா இருக்கும். இப்ப இந்த மிளகு நச்சிரகம் தூளை சேர்த்து கொண்டதுக்கு பிறகு நான் 1 தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டு அந்த தாளிதம் எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த மசாலாவை கலந்து விடுறேன். ஒரு தேக்கரண்டியிலிருந்து 1.5 தேக்கரண்டி அளவுக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்ளலாம். இப்ப நான் இந்த மஞ்சள் தூள் மிளகுத்தூள் நச்சீரகத்தூள் அந்த இடிச்ச மிளகு நச்சீரகத்தூளை நல்லா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா கலந்து விடுறேன். இந்த மசாலா நல்லா வெங்காயத்தோட கலந்ததுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக் கொள்ளுவோம். தக்காளி பழத்தோட சேர்த்து நான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக் கொள்ளுறேன். வாசனையா இருக்கும். இப்ப இந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கணும்.
தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு இந்த வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கி வரும். அப்படி தக்காளி வந்து வெங்காயத்தோட வதங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வதங்கணும்னா ஒரு சட்டிகள் அளவுக்கு உப்பு போடலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்ந்து இந்த மசாலா எல்லாத்தோடையுமே நல்லா சேர்ந்து கலந்ததுக்கு பிறகு கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை சேர்த்து கொள்ளுவோம். புளிக்கரைசலை இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து விட்டதுக்கு பிறகு கலந்து விட்டதுக்கு பிறகு இந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளி இந்த புளிக்கரைசல்ல நல்லா சேர்ந்து வந்துடும். சேர்ந்து வந்ததுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நான் மூடி போட்டு மூடி இந்த கரைசலை வந்து கொதிக்க விடுறேன். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு ஒரு நிமிஷத்துல இந்த மூடி எடுத்ததும் பாருங்க புளிக்கரைசல்ல நல்லா வெங்காயம் தக்காளி சேர்ந்துட்டுது, தக்காளி நல்லா மசிஞ்சிட்டுது. இப்ப நான் காரத்துக்காக மசாலாத்தூள் சேர்த்துக்கொள்ளுறேன். நான் வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் மசாலாத்தூள் இது வந்து நான் மூன்று மேசக்கரண்டி அளவுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்கொள்ளிருக்கிறேன். இப்ப இந்த மசாலாத்தூளை நல்லாவே இந்த புளிக்கரைசல் அந்த வெங்காயம் எல்லாத்தோடையுமே நல்லா சேர்த்து விடணும். இப்பவே இந்த கிரேவி நல்ல வாசனையா இருக்கு. இப்ப இந்த மசாலாவை நல்லா இந்த புளிக்கரைசலோட சேர்த்து விடணும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேணுமெண்டா தனியா மிளகாய் தூளும் சேர்த்துக்கொள்ளலாம் எக்ஸ்ட்ராவா. நான் முன்னாடியே மிளகு தூள் சேர்த்திருக்கிறதால தனியா நான் மிளகாய் தூள் சேர்க்கல, மசாலா தூளாவே சேர்த்திருக்கிறேன் மிளகாய் மசாலா தூள். இப்ப இந்த மசாலா இந்த புளிக்கரைசல் வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடையுமே நல்லாவே கலந்துட்டுது. இப்ப நாங்க கழுவி சுத்தம் பண்ணி வெட்டி வச்சிருக்கிற கணவாயை சேர்த்துக்கொள்ளலாம். இப்ப இந்த கணவாயை நல்லா இந்த மசாலாவோட இந்த புளிக்கரைசலோட எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். மசாலா இந்த கணவாயில நல்லா இறங்கணும். இப்ப கணவாய மசாலாவோட கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் இந்த கணவாய் மசாலா புளிக்கரைசல் எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் புளிஞ்சு வச்சிருக்கிற தேங்காய் பழம் சேர்த்து கொள்ளுவோம். அஞ்சூறு மில்லி லிட்டர் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்திருக்கிறேன். நான் இதை விட வேற எதுவுமே தண்ணி எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்க்கல, தனியா புளிக்கரைசலும் தேங்காய் பாலும் தான். இந்த கணவாய் கறி வந்து கொஞ்சம் திக்கான கணவாய் குழம்பா இருக்கும். இப்ப இந்த தேங்காய் பழம் சேர்த்து கொண்டுட்டு தேங்காய் பழம் நல்லா இந்த கணவாய் மசாலா எல்லாத்தோடையும் நல்லா கலந்து விடணும். தேங்காய் பழம் இந்த கணவாய் மசாலா எல்லாத்தோடையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைன்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காரத்துக்கு தூள் போட்டு மசாலா தூளும் மிளகாய் தூளை போட்டு வைக்கலாம். இப்ப எல்லாமே கலந்து விட்டுட்டு நான் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்கு அடுப்புல மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுருக்கிறேன். இப்ப ஏழு நிமிஷத்துக்கு பிறகு பாருங்க கறி இந்த அளவுக்கு கொதிச்சிருக்குது. சைட்ல எல்லாம் ஓரளவுக்கு எண்ணெய் பிறந்து வந்திருக்குது, கறி கொதிச்சுட்டுது. கணவாய் வந்து ரொம்ப நேரம் அடுப்புல கொதிக்க விடக்கூடாது, கணவாய் ரொம்ப ரஃப் ஆயிடும். நான் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி கொதிக்க விடுறேன். கணவாய் இன்னும் கொஞ்சம் வேகணும்.
இப்ப மூடி எடுத்ததும் பாருங்க, கறி கொதிச்சுட்டுது, கணவாயும் வெந்துட்டுது. நான் இப்ப அடுப்ப கொஞ்சம் குறைச்சு விட்டுட்டு திறந்தபடியே மூடி போடாமையே அடுப்புல கொஞ்ச நேரம் விடுறேன். அப்ப கறி கொஞ்சம் திக்கா வந்துடும், கறி கொஞ்சம் திக்கா வந்துடும், அதே நேரம் எண்ணெயும் நல்லா பிறந்து வந்துடும். இப்ப இந்த கறி அடுப்புல விட்டதுக்கு பிறகு, கறி கொஞ்சம் திக்கா வந்ததுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு பாதி தீசிக்கா வந்து நான் புளிஞ்சு விடுறேன். புளிஞ்சு விட்டுட்டு எங்களோட கனவா கறி ரெடி ஆயிடும். இப்ப எலுமிச்சம்பழத்தை புளிச்சு விட்டுட்டு நாங்க கறி எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த கணவாய் கறி, இந்த கணவாய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னா லைக் பண்ணுங்க. எங்களோட ஃபுட் ஜஃப்னா சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.